நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எனது அருமையான கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வணங்கி வரவேற்கிறேன். ஆதியிலே நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்தார். உலகத்தை படைத்து அது தான் மரியாள் வயிற்றிலே சிறு குழந்தையாக அவதரித்து தூய ஆவியினால் உண்டாக்கப்பட்டவர். அப்படிப்பட்டவர் நம்முடைய கடவுள் மனிதனாக அவதரித்து இந்த உலகத்தில் அதிக பாடுகளை சுமந்து தன்னை சிலுவைகளை ஒப்பு கொடுத்து எந்த ஒரு கடவுளும் செய்யாததை அவர் செய்திருக்கிறார். இந்து கடவுளாக இருந்தாலும் சரி, எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, அவர் செய்ததை யாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்து மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இந்த உலகத்தையே நான் ஜெயித்தேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல கடவுள், உன்னதமான கடவுள், உண்மையான கடவுள் என்றால் நான் இயேசு கிறிஸ்துவை தான் சொல்லுவேன். நானும் எனது குடும்பத்தாரும் இந்துவாக இருந்து கிறிஸ்டினாக மாறினவங்க. இப்போ 2 வருஷ காலத்துக்குள்ளே நாங்கள் வந்து ஞானஸ்தானம் எடுத்து இந்த இதில் நாங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இயேசுவால் வந்து நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் இயேசுவை நாங்கள் சொந்த ரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம். காரணம் நாம் மண்டி போட்டு அவர்கிட்ட ஜெபம் பண்ணி நம்ம என்ன கேட்டாலும் அவர்கிட்ட வந்து கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையான கடவுளாக இருக்கார். மற்ற தெய்வத்தில் வந்து எனக்கு அதை கொடு இதை கொடுனோம்னா எனக்கு என்ன கொடுப்பா, நீ என்ன செய்வ அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஆனால் நம்முடைய கடவுள் அப்படி கிடையாது. உலகத்தையே சிருஷ்டித்த ஒரு சர்வ வல்லமையோட உள்ள கடவுள், அப்படிப்பட்டவர் வந்து சிலுவையிலேயே மறித்து வந்து உயிர்ந்தெழுந்திருக்கார் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு பெரிய சாதனை தான். எந்த ஒரு கடவுளும் செய்ய முடியாது. யாராக இருந்தாலும் செய்ய முடியாதுனால என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இந்த கடவுளை கும்பிட்றோம். இல்லை நானும் வந்து பெரிய சாமி உண்டாடி தான். இந்துக்கள்ல நான் வந்து நம்மளை மிஞ்சினது எதுவும் கிடையாதுன்னு நான் வந்து ரொம்பலாம் ஆணவத்துலலாம் ஆடியிருக்கேன். ஆனால் என்னை வந்து நான் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து எனக்கு வந்து அறிமுகமானவர் வந்து இயேசையா அவரால் தான். என்ன, நான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கும்போது திருச்சியில் ஒரு வேலை விஷயமா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நானும் கிளம்புனேன். ஆனால் இப்போ கிளம்பி போகும்போது ஜெபம் பண்ணிட்டு தான் கிளம்புனேன். இயேசப்பா என்கிட்ட பேசினார், பைபிள் மூலமாக என்கிட்ட பேசினார், நீ போ ஆனால் நீ சண்டை போட்டு தான் திரும்புவ அப்படிங்கிற மாதிரி பேசினார். வேறு வழியில் இயேசப்பா என்னை கூப்பிட்டுருக்காங்க வேலைக்கு, நான் போய் இதை விட்டால் எனக்கு வேறு வழியில்லன்னு சொல்லிட்டு கிளம்புனேன். ஆனால் அதே மாதிரி இன்னும் எனக்கு லாபமோ லட்டமோ என்ன வந்தாலும் சரி நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஓய் அதே மாதிரி அங்கே சண்டை நடந்துச்சு, சண்டை நடந்து அதே மாதிரி திரும்பிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு வேலையை மறுபடியும் ஒரு பக்கத்தில் ஒரு வேலையை ஏற்படுத்தி கொடுத்தார். அங்கே தான் ஒரு 2 நாள் வேலை பார்த்து மறுபடியும் நான் ரிட்டர்ன் ஆகி வந்தேன். நான் என் பரிதவிச்சிருந்த நிலைமையிலலாம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணவர் அவர் தான். ஜெபம் பண்ணியிருக்கேன், எனக்கு வேலை இல்லாத நேரத்தில் கூட வேலை கொடுத்தாரு, எல்லா உதவியும் செஞ்சார். இவர் எப்படி நம்ம ஏற்றுக்கிறேன்னு சொல்லி. ஆனால் அவர் நமக்கு நல்லது செய்யும்போது நல்லது செய்ய சரி இப்படி ஒரு கடவுள் நம்ம ஜெபம் பண்ணி கேட்டால் கிடைக்குது. எதுவுமே காசு பணம் எதுவுமே அவருக்கு நம்ம கொடுக்கல. நம்மளோட அன்பு மனசில் இடம் தான் கொடுக்குறோம். பரிசுத்தமாக நம்ம வந்து அவரை வந்து ஏற்றுக்கிறோம். அவர்கிட்ட வந்து முழு மனசாக வந்து நம்ம வந்து ஐக்கியமாயிடணும். அதாவது தன்னை நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவர் நம்ம வந்து என்னெல்லாம் செய்வார் நமக்காக. அப்படிப்பட்ட ஒரு ரட்சகர் இயேசு வந்து உண்மையான கடவுள். நான் யார் கேட்டாலும் சொல்லுவேன், உண்மையான கடவுள் இயேசு ஒரு ஆள் தான். அதுக்கு வந்து நேர்த்திக்கணும் போடுறீங்க எல்லாம் செய்கிறீங்க, ஆனால் வந்து ஆபத்தான நேரத்தில் வந்து அதை வந்து உங்களை கைவிட்டுரும். உண்மையை சொல்கிறேன், நான் அனுபவிச்சு சொல்கிறேன். ஆனால் இயேசுவை நீங்கள் கும்பிடுங்க. அந்த வழி வந்து நல்ல வழி. இயேசுவை பின்பற்றினீங்கன்னா நல்ல முறையில் வரலாம். வாழ்க்கையில் எந்த இதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் இந்துவாக இருந்து நிறையா கோயிலில் வந்து சாமி ஆடியிருக்கேன், நிறைய பேருக்கு வரதி சொல்லியிருக்கேன். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஞானஸ்தானம் எடுத்தவங்க கிறிஸ்டினில் உள்ள ஆளுகளுக்கு நான் வந்து திருநூறு ஊதி ஊதி வச்சு நான் புரிய சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட என்னையவே இயேசு கிறிஸ்து ஐயா அப்பா வந்து என்னையை மாற்றிட்டார். மாற்றி நீ எனக்கு வேணும் சுயிசைன்னு சொல்கிறதுக்கு நீ கண்டிப்பாக வேணுங்கிற மாதிரி மாற்றி நான் படாத பாடு விட்டுருக்கேன். நாம் வந்து உயிருக்கு பயப்பில்லை. ஆனால் இயேசு வந்து என்னை விரும்பினார். இயேசு ஏன்னா நம்மளை ரொம்ப நேசித்தார். ரொம்ப நேசித்து தான் என்னை இழுத்து பறித்து பல பாடுகளை சந்தித்து தான் அந்தளவுக்கு நான் வந்திருக்கேன். இயேசு இருக்கிறார், உண்மையே அவர் இயேசு இருக்காருங்க. நம்ம முழுசாக முழு மனத்தோட ஒப்பு கொடுக்கணும். நீ தான்ப்பா எல்லாமே, என்னை பார்த்துக்கப்பா அப்படிங்கிற ஒரு தகப்பனாகவும் ஒரு தாயாகவும் சகோதரனாகவும் ஃப்ரெண்டாகவும் எப்படி நினச்சி நீங்கள் இது பண்ணுறீங்களோ அதே மாதிரி செய்வார். உங்களுடைய நீங்கள் மனசில் என்னென்ன நினச்சி ஜெபம் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் வந்து உங்கள் மனசில் வந்து விசுவாசம், உண்மையான விசுவாசம் இருக்கணும். உண்மையான விசுவாசமாக நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குறதெல்லாம் அவர் கொடுப்பார். அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்காத ஆளில் போட்டு ஜெபம் பண்ணி நீங்கள் திட்டுறது வயிறுது அவன் விளங்காமல் போகணும் நாசமாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவர் செய்ய மாட்டார். ஏன்னா அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து தண்டிப்பார். தண்டிக்கிற கடை உரிமை வந்து கர்த்தர் ஒருவருக்கே, நமக்கு கிடையாது, மனுஷனுக்கு கிடையாது.
உன்னைய ஒருத்தன் வந்து வைறான், போகும்போது வைறான், காரி எச்சு துப்புறான், உனக்கு பிடிக்காதெல்லாம் செய்கிறான், அவனை பார்க்கும்போது அடிச்சிடலாமான்னு தோணும், அந்தளவுக்கு வெறி கிளம்பும். ஆனால் அதை அடிக்கிட்டு கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். உனக்கு வர்ற கத்தி கூட விளையிறோம், உன்னை நோக்கி ஒருத்தன் கத்தியை விட்டால் கூட இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு விளையிற அந்த இது கத்தர் வந்து விலகி விட்டுருவார். நீ ஸ்தோத்திரம் சொன்ன உடனே உண்மை, நான் வந்து இதில் எனக்கு லட்சம் எனக்கு துட்டு கொடுத்துலாம் மாற்றலை யாரும், எங்கள் ஃபேமிலியில் நாங்களாம் விரும்பி அவங்கள கேஸ் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். சில பேர் நினைக்கலாம் இவன் துட்டை வாங்கிட்டு பேசுகிறான் அப்படின்னு, அப்படிலாம் கிடையாது. நாங்கள் வந்து இயேசு வந்து உண்மையான கடவுளை நாங்கள் கும்பிட்றோம், நாங்கள் எதுங்க துட்டு வாங்கிட்டு கும்பிட்ணும். நிறைய பேர் பேசுகிறாங்க எங்கள் தெருவில், இவன் துட்டை வாங்கிட்டு பேசுகிறான், நாலு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கான், இங்கே கிறிஸ்டின்லேருந்து ரூபா கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் வந்து உண்மையாகவே அவரை வந்து நாங்கள் ஒரு கடவுளாக, உண்மையான கடவுளாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இதுதான் உண்மை, நாங்கள் பொய் சொல்லலை. இன்னும் நிறையா பேர் ரசிக்கப்படாமல் இருக்காங்க, இது இதுதான் உண்மையான கடவுள்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவெலாம் ரொம்ப இலக்காரமாக நினச்சி பேசிகிட்டு இருக்கான். அன்றைக்கி ஒரு ஆள் டீ கடையில் வச்சு பேசுகிறாரு, எங்கள் கடவுள்லாம் வந்து இந்த மாதிரிலாம் அழைக்கலை, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறான்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எனக்கு கடும் கோவம் வந்துச்சு, பார்த்துட்டே இருந்தேன், என்ன எப்படி பேசுகிறான் அந்த ஆள் அப்படின்னு. சரி, இயேசு பார்த்துக்குருவார், இயேசப்பா பார்த்துக்குருவார், ஏன்னா அவனுக்கு அவ்வளோதான் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா எங்கள் இதில் வந்து நாங்களாக தான், எங்களுக்கு வந்து தானாக தான் வந்து சேருது கூட்டங்கள், நாங்கள் வந்து உங்களை மாதிரி கூப்பிடல, இயேசு அழைக்கிறார், என்ன இயேசு அழைக்கிறாருன்னா அவனுக்கு அவ்வளோதான் தெரிஞ்ச விஷயம். இயேசு வந்து வெளிநாட்டு கடவுள், அவரெல்லாம் கடவுள் கிடையாது, நமக்கு நல்லது செய்ய மாட்டார், எல்லாம் பேர் தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. உண்மைக்கு அவர் ரொம்ப நல்லவர், பரிசுத்தமானவர், யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாத ஒரு கடவுள். நம்ம நினச்சோம்னா நினச்சபடி நம்மளுக்கு கொடுக்குற ஒரே கடவுள் அவர், ஒரு ஆளுக்கு தான். நான் அனுபவப்பட்டு சொல்கிறேன், இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே நாங்கள் ரசிக்கப்பட்டிருக்கோம், படாத பாடு போட்டிருக்கோம். இந்த கொரோனா டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கூட வழி இல்லை, அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் கர்த்தர் எங்களை கைவிடலை, வேலை கிடையாது, நாலு பொம்பளை பிள்ளை வச்சுட்டு நான் வாடகை வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ கிறிஸ்துவ இதில் உள்ளவங்க தான் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணி நாங்கள் எங்களுக்கு அவங்க இல்லைனா ஒன்றும் கிடையாது, அவங்க எல்லாமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நாங்கள் நல்ல முறையில் வந்தோம். கிறிஸ்டின இயேசுவை வந்து நாங்கள் தெய்வமாக ஏற்றுக்கிட்டதுனால, இல்லைனா கொரோனா டயத்தில் நாங்கள்லாம் காணாமல் போயிருப்போம். அதனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்களும் யாராக இருந்தாலும் சரி, அப்பா நீங்கள் மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி இயேசு ஒருவரே மெய்யான தெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கணும். நான் வந்து கட்டாயம் உங்களை நான் கட்டாயப்படுத்தலை, உங்களை நீங்களாக அனுபவபூர்வமாக உணர்ந்து நீங்களாம் மனம் திரும்பி கண்டிப்பாக வருவீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா இயேசு ஒருத்தர் தான் உண்மையானவன், உண்மையான கடவுள், நல்லது செய்யக்கூடிய ஒரு தெய்வம். நான் அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். நான் வந்து பொய் சொல்லலை, என்னோடய அனுபவத்தில் நான் எத்தனையோ இது பைபிளில் நான் வேண்டிய அதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. ஒரு அப்படி தான் நான் ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது புதுசாக, அப்போ தான் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அந்த ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், விறகடுப்பு தான், விறகடுப்பு எரிஞ்சு கீழே அந்த விறகு கீழே பிறண்டு விழுகுது, நான் விற்கிற இடத்துல கரெக்டாக. அப்போ நான் என்ன அறியாமலே ஸ்தோத்திரம் சொன்னேன், என் நான் கட்டிருக்க கையிலையில் கூட அது படலை, அந்த நெருப்பானது கங்கு அப்படியே ஒரு பல்டி மாதிரி அடித்து கீழே விழுந்துச்சு, எந்த ஆபத்துமே இல்லை. அப்போ நான் நினச்சேன் நம்ம அறியாமல் பேசணும், ஆனால் அதுக்கு விறகு விழுகிற எனக்கு தெரியவே தெரியாது. விறகு விழுகிற டயத்துக்கும் நான் சொன்ன டயத்துக்கும் கரெக்டாக இருந்துச்சு, ஆனால் எனக்கு விறகு விழுக போகிறது தெரியாது. இப்படிலாம் நடந்திருக்கு, நான் காப்பாற்றிருக்காரு கடவுள். எல்லோரும் இயேசு வந்து விசுவாசிக்கும், நான் இயேசு வந்து உண்மையான ரட்சகர், நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் சரி இயேசுவை நீங்கள் தெய்வமாக ஏற்றுக்கணும். நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சா நீங்கள் அதை செய்யுங்க. நீங்கள் மனசில் வந்து இப்போ உங்கள் மனசில் ஒரு தப்பான எண்ணங்கள் ஓடுது அப்படின்னா உங்களுக்குள்ள சாத்தான் பூந்துட்டான் அப்படின்னு தான் அர்த்தம். என் நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள்லேயே சாத்தான் உள்ளே பூந்துருவான். அது எதான்னு இருக்கலாம், ஆசையாக இருக்கலாம், ஒரு காம இதாக இருக்கலாம், ஒரு கெட்ட எண்ணம், ஒருத்தனை பற்றி இவனை அழிக்கணும் வெட்டணும் குத்தனாலும் நம்மகிட்ட உடம்புல சாத்தான் இறங்கிடுவான், இறங்கி அவனோட இதை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அதுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதனால் தூய மனசோடு நம்ம வந்து இயேசுவை வந்து நம்ம ஜெபம் பண்ணி அதிகாலையில் 4 மணி 5 மணிக்கு எழுந்துச்சு அவருக்கு ப்ரேயர் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட நம்ம பேசுகிறது வந்து நம்மகிட்ட பைபிள் மூலமாக நல்லா பேசுவார். நான்லாம் டெய்லி காலையில் 3 மணி 3:30 இல்லைனா 5 மணிக்கெலாம் நான் ப்ரேயர் பண்ணிடுவேன். ஒரு நாள் அசந்து தூங்கிடுவேன், வேலை ரொம்ப கடுமையாக இருக்கும், என்னால் எழுந்திக்க முடியாது, அசந்து தூங்கிடுவேன். ஆனால் கரெக்டாக முடிப்பு தட்டிடும், 4:30 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு 7:30 அழுப்போ அசதியாக இருக்கும், எந்திக்கவே முடியாது. என்னடா அது தூக்கத்தை போய் பெருசாக நினச்சிட்டு இருக்கேன் சொல்லி எழுந்திரிச்சு போய் மோரெல்லாம் கணிச்சிட்டு பழையபடி நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு அன்றைக்கு வந்து பொழுது வந்து நல்லாயிருக்கும். ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு பொழுது எந்த இதுவுமே நமக்கு இடைஞ்சல் வராது, எந்த தீய சக்தி நம்மகிட்ட வர முடியாது, தீய சக்திகள் வந்து விலகும். ஜெபத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நான் ஜெபம் பண்ணிட்டு ஏசப்பாட்டா நீங்கள் கேளுங்க, முழு மனசாக வந்து எனக்கு இது வேணும்பான்னு சொல்லி அடம்பிடிச்சு நீங்கள் என்ன கேட்டான்னு சொல்லி அவர் செய்வார். சின்ன குழந்தை மாதிரி அடம்பிடிச்சு நீங்கள் என்ன கேட்டாலும் அதை செய்யக்கூடிய ஒரு கடவுள். என் வீட்டில் நிறையா தடவை என் பிள்ளைங்கள்லாம் அழுது கேட்டிருக்கு, எல்லாம் கிடச்சிருக்கு. ஏன்னா இயேசு வந்து என்னையை வந்து
என்ன இந்துவாக இருந்து கிறிஸ்டினாக மாற செய்ததுக்கே இயேசு தான். ஏன்னா இவன் நமக்கு வேணும், நமக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு இவன் வேணும் அப்படிங்கிறனால தான் நம்மளை எடுத்து போட்டுருக்காரு. நீ கூட காலையில் கிளம்பும்போது நான் ஜெபம் பண்ணிட்டு பைபிள் வாசித்தேன், சுவிசேஷத்துக்கு தான் உங்களை அழைச்சேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை வந்தது. சரி ரைட்டு, நம்மளை ஏசப்பா ஏசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துருக்கேன். எல்லா மக்களும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே நல்லா இருக்கணும்னா இயேசுவை கும்பிடணும். இயேசுகிட்ட வந்து பரிசுத்தமான ஒரு பரிசுத்த ஆவி, அவர்கிட்ட அவர் வந்து இந்த மாதிரி ஜெபம் பண்ணி கேட்டோம்னா தூய ஆவியை வந்து நம்ம மேலே பிரவேசிக்க பண்ணுவார். அவரோட வல்லமையை வந்து நம்ம மேலே இறங்கும். நம்ம யாருக்கும் எந்த கெடுதல் நினச்சாலுமே கெடுதல் பண்ண முடியாது. ஏன்னா அவரோட சக்தி தான் நம்மகிட்ட இருக்குது. நம்ம வந்து கெடுதல் பண்ணவே முடியாது. ஏன்னா நமக்கு யாரும் கெடுதல் பண்ணாலும் சரி, நம்ம திரும்பி அவருக்கு கெடுதல் பண்ணுங்கிற எண்ணங்கள் நமக்கு வராது. ஏன்னா இயேசு ஐயா சொல்லியிருக்காரு, ஏசப்பா நீ ஒரு கண்ணில் அடித்த ஒரு கண்ணத்தை அடித்தா நீ மறுகணத்தை திருப்பி காட்டு அப்படின்றாரு. ஆனால் இந்த உலகத்தில் வந்து அப்படிலாம் இருக்க முடியாது. நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம கெடுதல் பண்ணுவான் நிறையா பேர், முன்னே விட்டு பின்னே பேசுவான், இவனை அடிக்கணும் இவனை. நாங்கள் இருக்கிற தெருவுலாம் பார்த்தீங்கன்னா இவனை எப்படிதான் வீட்டை விட்டு கிளப்புறது. நாங்கள் ஒரு ஆள் தான் கிறிஸ்டின், இயேசுவால் ரசிக்கப்பட்ட குடும்பம். எங்கள் வீரசாமி வடக்கத்தில் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு, யார் உங்கள்கிட்ட பேசக்கூடாது, இயேசு அவங்க தெய்வம் கிறிஸ்டினாக மாறிட்டாங்க, இவங்க கூட யாருமே பேசக்கூடாது, எந்த டச்சுமே வச்சுக்கூடாது, எங்களுக்கு யாரும் தேவையில்லை, இயேசு ஒருத்தர் போதும். இயேசு வந்து இயேசுப்பா நீங்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்லி விழுந்துடணும். நீங்கள் தான்ப்பா, உங்களை விட எனக்கு யாரும் வேண்டாம் பண்ணிங்கன்னா ஒப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்கும். எங்களை யாரும் அசைக்க முடியல அந்த இடத்துல. அவங்க நாங்கள் இருக்கிறது ஒரு நரி கூட்டத்துக்குள்ளே கொண்டு போய் ஒரு வெள்ளாடை கொண்டு வந்து விட்டால் எப்படி இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் வந்து அங்கே குடியிருக்க இடத்துல அங்கே இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படிப்பட்ட இடத்துலையும் எங்களை வந்து பாதுகாத்து கொண்டு வர அரணான கோட்டைக்குள்ளே வச்சு இன்னமும் எங்களை அந்த கர்த்தர் பார்த்து கொண்டு வரைய பாதுகாத்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். ஒரு உண்மையான கடவுள். நான் என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். இன்னும் நீங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா புது புது கோயிலாக உண்டு கொண்டாங்கன்னா நம்ம வச்சு நம்மளே கும்பிட்றது பேர் கடவுளா. உலகத்தை ஜெயிக்கணும், நம்ம வந்து இந்த சாவ மரணத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அவர் தன்னை ஒப்பு கொடுத்து சிலுவையில் மறித்து மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். எந்திக்கும் போது என்ன சொன்னார், நான் உலகத்தையே ஜெயிச்சிட்டேன் அப்படின்னார். அப்போ அந்த இது வந்து கடவுள் இயேசு ஒரு ஆளால் தான் செய்ய முடியும். குரானில் கூட சொல்லப்பட்டிருக்குது, முஸ்லீம்களோட குரானில் கூட இயேசு ஒருவரால் தான் உயிர்த்தெழுந்து வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு முன்னோடி யாருன்னு கேட்டால் இயேசுவை தான் சொல்லுவாங்க. ஏன்னா இயேசு தான் உண்மையான கடவுள். எவ்வளவோ கஷ்டப்பட்டு இயேசுவால் இப்போ ரசிக்கப்பட்டு இப்போ 2 வருஷம் தான் ஆகுது. நான் எல்லோரும் மனம் திரும்புங்கள், உங்களுக்கு வாழ்க்கையை வந்து இயேசு வந்து உண்டாக கொடுப்பார், நல்ல முறையில் இருப்பீங்க. இன்னும் பழையபடி அந்த பாதைக்கு தான் போவேன்னு போனீங்கன்னா உங்களை காப்பாற்றுறதுக்கு இயேசுவால் கூட முடியாது. ஏன்னா இப்போ அவர் சொன்ன புள்ளாக நடந்துக்கிட்டு இருக்கு. பைபிளில் சொல்கிறாரு, ஏன்டா நான் கடவுள் இந்த உலகத்தை படைச்சவன், என்னையை கும்பிடாமல் வேற ஒருத்தனை போய் கடவுள்னு சொல்லி கும்பிட்டுக்கிட்டீங்கன்னா சொல்லி அவர் பைபிள் என்ன சொல்லியிருந்தார், வெட்டுக்கிளிகள் வரும்னாரு. அதே மாதிரி வெட்டுக்கிளிகள் வந்தது. நான் 2வது முறை வந்து வருவேன், இந்த உலகத்தில் பிறந்து வருவேன்னாரு. 2வது அவதாரம் வரும்போது வெட்டுக்கிளிகள் வரும், கொள்ளை நோய் வரும், அதே மாதிரி போர் நடக்கும் அப்படின்னா எல்லாமே நடந்துருச்சு. வெட்டுக்கிளியை நாங்கள் பார்த்துட்டோம், திருநெல்வேலியிலான வந்துச்சு, வெட்டுக்கிளிகள் வந்துச்சு, பேப்பர்லாம் நியூஸ் பேப்பர்லாம் போட்டாங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி கொள்ளை நோய் கொரோனா நோய் வந்துச்சு, அதில் நிறையா பேர் இறந்துருக்காங்க. அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இப்போ போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பைபிளில் சொன்னதுக்குள்ளே உண்மையாக நடந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு தடவை இயேசுகிட்ட மனசை படி கொடுத்து நீங்கள் தான்ப்பா உண்மையான கடவுள்னு சொல்லி முழு உள்ளத்தோட ஜெபம் பண்ணி பாருங்கள், அவர் நீங்கள் நினைக்கிறவர்களில் நிறைவேற்றுவார். உண்மையான கடவுள், பரிசுத்தமான கடவுள். அவர்கிட்ட வந்து கள்ளங்கவனம் கிடையாது. இவனுக்கு செய்யணும் வேண்டவனு செய்யணும் வேண்டாமனு செய்யணும் அப்படிலாம் கணக்கு கிடையாது. இவன் வந்து கிறிஸ்டின் கிடையாது, இவன் வந்து முஸ்லீமு, இவனுக்கு செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. அவர் யாராக இருந்தாலும் ரட்சிக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்து. பரம மண்டலத்தில் இருக்கும் எங்கள் பரம பிதாவே, தூய ஆவியானவரே, இயேசப்பா உமது சிஸ்தம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இலங்கையில் உள்ள மக்கள் வந்து விலைவாசியினால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களப்பா. அவங்க உள்ள மக்களுக்கு விலைவாசியை குறைக்க முடியும், உம்முடைய நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இலங்கையில் உள்ள மக்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் நீங்கள் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். அப்படி நீர் செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இலங்கையில் உள்ள மக்களுக்கு நீர்நாளின் நெருப்புனாலையும் பூகம்பத்தினாலேயும் போர்னாலேயும் ஆபத்து ஏற்படாதவாறு அந்நாட்டு மக்களை நீர் பாதுகாத்து கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் அப்பா இரு நாடுகளுக்கும் இடையே சண்டை போர் நடக்குதப்பா, அதில் நிறையா உயிர்கள் அநியாயமாக செத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இரு நாடுகளுக்கும் சகோதரத்துவத்தையும் சமாதானத்துவையும் நீர் உண்டாக்க வேண்டும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த இரு நாட்டு மக்களுக்குமே உண்ண உடவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் நீங்கள் கொடுக்க வேண்டும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
இரு நாடுகளையும் நீர்நாளையும் நெருப்பு நாளையும் மற்றும் பூகம்பத்தினாலையும் பாதிப்பு ஏற்படாதவாறு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்பா. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆப்கானிஸ்தானில் உள்ள மக்கள் வந்து சின்னஞ்சிறு பிள்ளைகளை விற்று அது மூலம் கிடைக்கிற வருமானத்தை கொண்டு வயிற்று பசியை போக்கி வருகிறார்கள் அப்பா. அந்த அவல நிலை மாற வேண்டும். ஆப்கானிஸ்தானில் உள்ள மக்களுக்கு நீர் அந்த அவல நிலையை மாற்றி கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆப்கானிஸ்தானில் மக்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்கிடமும் நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்பா. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆப்கானிஸ்தானில் உள்ள மக்களுக்கு நீர்நாளையும் நெருப்பு நாளையும் காற்று நாளையும் பூகம்பத்தினாலையும் மற்றும் போர்னாலையும் ஆபத்து ஏற்படாத அளவு அந்நாட்டு மக்களை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மற்றும் நியாமத்தீவு அங்குள்ள மக்களும் அங்கு வந்து இராணுவ ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆட்சியை முற்றிலும் அகற்றப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த ஆட்சியில் முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நியாமத்தீவில் உள்ள மக்கள் அங்குள்ள மக்களுக்கு ஜனநாயக ஆட்சி முறை மலரச் செய்ய வேண்டும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நியாமத்தீவில் உள்ள மக்களுக்கு உண்ண உடமும் உடுக்க உடையும் இருக்க இடமும் நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மற்றும் நீர் நாளையும் நெருப்பு நாளையும் காத்து நாளையும் பூங்கம்பத்து நாளையும் அந்த நாட்டு மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதவாறு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மற்றும் ஓவன்சி லாசரஸ் ஐயா மற்றும் கிறிஸ்தவ போதகர்களுக்கும் மற்றும் கிறிஸ்தவ ஊழியர்களையும் உங்களுடைய அரணான கோட்டைக்குள்ளே வைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்பா. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நீர் அவர்களுக்கு உடல் கைகால் படத்தை கொடுங்கள், தெம்ப கொடுங்க, தைரியத்தை கொடுங்க, தீர்க்காய்ச்சல் கொடுங்கள். நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. மற்றும் போவன்சி லாசரஸ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் கிறிஸ்தவ போதகர் அவர்களுக்கும் திருச்சபை ஊழியர்களுக்கும் நீரே பலன், வழியும் சத்தியம் ஜீவம் நல்ல கேடயமாக இருக்கணும்ப்பா. நீர் அவளை விட்டு விலகக்கூடாது, நீர் அவளை கைவிடவும் கூடாது. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே ஆமேன். அல்லேலூயா.